ஃபர்ஸ்ட் வந்து என்ன வந்து நிறைய நெகட்டிவ் ஷேட்ஸ்லேயே நெகட்டிவ் கேரக்டர்லேயே தான் பண்ணாங்க. அந்த பேலன்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த ஒரு பேலன்ஸ் ஆயிட்டுருக்கு இப்படி அப்படியும் பண்ணுறது. ஏன்னா இயக்குநர்களே என்ன என்ன என்னுடைய என்ன வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வில்லனா இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் மக்கள் நான் வந்தவுடனே நான் வந்து அவன் வந்துட்டார்ரா, இவர் வந்து ஏதோ பண்ண போகிறாரு, இங்கே ஏதோ கோளாறு பண்ண போகிறாரு, வில்லன் வந்துட்டார்ரா ஏதாவது. ஸோ அதை உடைக்கிற மாதிரி இப்போ வந்து நிறைய புதுமுக இயக்குநர்கள் எல்லாம் வந்து என்ன வந்து வேற இதில் காஸ்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, அது ரொம்ப சேல் நல்லா இருக்கு. எல்லாமே இந்த நெகட்டிவ் ஷேட் வில்லன் இதே மாதிரி பண்ணனால ரொம்ப பெரிய இது ஒன்றும் இல்லை அதில். இப்போ நான் இப்போ நிறைய நட்சத்திரம் நகர்கிறதுல வந்து இந்த வந்து டோட்டலாக ஒரு வேற ஒரு கேரக்டர் எனக்கு வந்து. நீங்கள் ஸ்பாட்டில் போய் புதுசாக உட்காந்து அங்கே உங்களுக்கு நீங்கள் டைலாக்கை படித்து அங்கே நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறத விட ஒர்க் ஷாப்பே பண்ணுறாங்க இப்போ நிறைய பேர் சினிமா அந்த ஷூட்டுக்கு முன்னாடி. ஸோ அங்கேயே நம்மளை வந்து மைண்ட் லெவலில் நம்மளை வந்து அவங்கள தயார்படுத்திடுறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து யாரை ஒரு சூப்பரான இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறீங்க, என்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை வந்து செம்மையான இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறீங்க? நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் அட் த சேம் டைம் வில்லன், இந்த ரெண்டு ரோல்ஸ்லையுமே வந்து பயங்கரமாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அட் த சேம் டைமில். ஸோ இதில் எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை நான் ரெண்டுத்துலேயும் நான் அது நான் சூஸ் பண்ணலை. அது ஆக்சுவலாக என்னென்னா அது அமையிறது தான். இப்போ என்னை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னை வந்து நிறைய நெகட்டிவ் ஷேட்ஸ்லேயே நெகட்டிவ் கேரக்டர்லேயே தான் பண்ணாங்க, வில்லன்லேயே தான் பண்ணாங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கேன், அந்த இது மாறுது. ஏன்னா இயக்குநர்களே என்ன என்ன என்னுடைய என்ன வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வில்லனா இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும். ஸோ அந்த பேலன்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த ஒரு பேலன்ஸ் ஆகிட்டுருக்கு இப்படி அப்படியும் பண்ணுறது. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா ஒரே மாதிரி என்னை காஸ்ட் பண்ணாங்கன்னா மக்கள் நான் வந்தவுடனே நான் வந்து அவன் வந்துட்டார்ரா, இவர் வந்து ஏதோ பண்ண போகிறாரு, இங்கே ஏதோ கோளாறு பண்ண போகிறாரு, வில்லன் வந்துட்டார்ரா, ஏதாவது சிக்கல் உண்டாக போகுது அப்படின்ற மாதிரி ஒன்று. ஸோ அதை உடைக்கிற மாதிரி இப்போ வந்து நிறைய புதுமுக இயக்குநர்கள் எல்லாம் வந்து என்ன வந்து வேறு இதில் காஸ்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, அது ரொம்ப சேல் நல்லா இருக்கு. அதுதான் ஆரோக்கியமானதுன்னு நினைக்கிறேன் நான். சூப்பர். இப்போ வந்து ஒரு ரோல் வந்து உங்ககிட்ட சொல்லும்போது இந்த ரோலை நம்ம பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் எந்த க்ரைட்டீரியாவில் வந்து சூஸ் பண்ணுறீங்க, அண்ட் அந்த ரோலுக்காக நீங்கள் எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணி எப்படி உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க? சில ரோல்ஸ்க்காக நம்ம வந்து ஆனால் நான் பண்ண நிறைய இதில் வந்து எல்லாமே இந்த நெகட்டிவ் ஷேட் வில்லன் இதே மாதிரி பண்ணனால ரொம்ப பெரிய இது ஒன்றும் இல்லை அதில். ஸோ சில கேரக்டர்ஸ்க்கு இப்போ எனக்கு இப்போ கொலம்போ கோகிலால அவர் சொன்னார், உங்களுக்கு கழுத்து வந்து இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் ஒரு பேண்டு மாதிரி போட்டிருப்பீங்க, பெருசாக மூமெண்ட்லாம் இருக்காதுன்னு. ஸோ அதுக்கு என்னென்னா வந்து கொஞ்சம் அதை அது அது எப்படி திரும்புறது, அது என்ன மாதிரி பண்ணுறது, அது எப்படி அது அவங்க எப்படி உட்கார்ந்துருக்கலாம், ஸோ இதில் எப்படி என்னால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் பண்ண முடியும் அப்படின்றத நான் சின்ன சின்னதாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அவ்வளோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வேறு படங்கள் இப்போ இப்போ நான் இப்போ இப்போ நிறைய நட்சத்திரம் நகர்கிறதுல வந்து இந்த வந்து டோட்டலாக ஒரு வேறு ஒரு கேரக்டர் எனக்கு வந்து. அதில் எப்படின்னா நான் வந்து ரொம்ப ஜாலியாக ஃப்ரீ ஃப்ளோயிங்காக எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த மொமெண்ட்டில் ஒரு வாழ்கிற ஒரு ஆள். ஸோ அதை வந்து நான் வந்து ரொம்ப என்னை வந்து நான் அப்பப்போ ரொம்ப பப்ளியாக இருக்கிறதுக்கு நான் வந்து என்னை வந்து ரொம்ப ஜாலியாக அப்படி எப்படி என்னை பெப் பண்ணிக்கிட்டு அப்படி அந்த மாதிரி பண்ணேன். மற்றபடி அந்த இயக்குனரோட வேலை செய்யும்போது சில டைம் பேர் அவங்க ஒர்க் ஷாப்பே பண்ணுறாங்க இப்போ நிறைய பேர் சினிமா அந்த ஷூட்டுக்கு முன்னாடி. ஸோ அங்கேயே நம்மளை வந்து மைண்ட் லெவலில் நம்மளை வந்து அவங்கள தயார்படுத்திடுறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஸ்பாட்டில் போய் புதுசாக உட்காந்து அங்கே உங்களுக்கு நீங்கள் டைலாக்கை படித்து அங்கே நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறத விட அதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாம் சக நடிகர்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்கிரிப்டு இந்த டைலாக் எல்லாமே ரொம்ப உங்களுக்கு புதுசாக இல்லாமல் அது நீங்கள் போனவுடனே உங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த மாதிரி பண்ணுறது. நீங்கள் வந்து யாரை ஒரு சூப்பரான இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறீங்க, என்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை வந்து செம்மையான இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறீங்க? இல்லை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இன்ஸ்பிரேஷன்னு பார்த்தீங்கன்னா. நீங்கள் தமிழ், மலையாளம், ஹிந்தி இது இல்லாமல் வெளிநாடு நம்ம இங்கே இல்லாமல் யூரோப்பியன் அமெரிக்கன் சினிமா, ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனில் இருக்காங்க.
ஸோ இதில் யாருன்னு சொல்கிறதுலாம் இல்லை. நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்ஸ்பிரேஷன்னா நான் வந்து ஆல் டைம்னு பார்த்தீங்கன்னா நான் சார்லி சாப்ளினை தான் சொல்லுவேன். நான் எனக்கு எப்பயுமே என்னுடைய ஆத்மார்த்தமான இன்ஸ்பிரேஷன் அவர் தான்.